வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கான தலைப்பு வந்து நிகரி. நிகரி என்றால் என்ன? தெரியாத எண்ணிக்கையை ஒரு காலி இடத்தில் பிரதிநிதிப்பது. குறியீடுகளை கொண்டு பயன்படுத்தி எழுதலாம். இப்போ நிகரியை வந்து எப்படி அடையாளம் காணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு நீங்கள் முதல்ல உங்களுடைய பாடநூல் பக்கம் 59 நீங்கள் பார்க்கணும். உங்கள் பாடநூல் பக்கம் 59 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு சூழல் இருக்கும். முதல் சூழலை பார்ப்போம். முதல் சூழலில் இரண்டு மாணவர்கள் இருக்காங்க. அந்த இரண்டு மாணவர் கையில் வந்து கோலிகள் இருக்குது. ஒருத்தவங்க கையில் வந்து 3 இருக்குது, இன்னொருத்தர் கையில் ஒன்றுமே இல்லை. அதாவது மூடி போட்டு மூடியிருக்காங்க. மொத்தம் வந்து 5 கோலிகள்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து எண்ணிக்கை தெரியும், இவங்களுடைய எண்ணிக்கை 3. இன்னொன்று வந்து எண்ணிக்கை இங்கே தெரியாமல் இருக்கிறது. இந்த எண்ணிக்கை தெரியாமல் இருக்கிறதுல அதுதான் நிகரின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து தெரியாத எண்ணிக்கையை காலி இடத்தால் பிரதிநிதிக்கலாம், இதையே நிகரி என்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கணக்கு வாக்கியத்தை எழுதும்போது பாருங்கள், இங்கே 3 இருக்குது. பிறகு இந்த இடத்துல வந்து எண்ணிக்கை தெரியல, அப்போ அது ஒரு காலியான இடம் தானே. அப்போ அதை வந்து பிரதிநிதித்து ஒரு குறியீடு போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு முக்கோண குறியீடு. ஸோ இதுதான் நிகரி. பிறகு சமம் விடை வந்து 5, சரிங்களா? அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். அடுத்த உதாரணம் வந்து 3 இருக்காங்க, கயல்விழி. கயல்விழி வந்து அவங்களோட எண்ணிக்கை சொல்லலை. பிறகு மதன் இருக்கார், மதனோட எண்ணிக்கை 4. பிறகு அவங்க ரெண்டு பேருமே வந்து பெற்ற புள்ளிகள் வந்து 6. அப்போ இதில் வந்து மலர்விழி பெற்ற புள்ளிகள் வந்து இங்கே இல்லை, சரிங்களா? அப்போ நிகரி என்பது யார்? மலர்விழியோட எண்ணிக்கை. அப்போ ஸோ மலர்விழியோட எண்ணிக்கை தெரியல, நிகரியாக மாறுது. பிறகு பூட்டல் 4, மதனோட எண்ணிக்கை 4, சமம் மொத்தம் வந்து 6. அப்போ கணித வாக்கியத்தில் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க, மலர்விழியோட எண்ணிக்கையை வந்து ஒரு குறியீடில் குறிப்பிட்டு அது நிகரி அப்படின்னு குறிப்பிட்டு அவங்க எழுதியிருக்காங்க, சரிங்களா? அடுத்து சில உதாரணங்கள் பார்ப்போம். அதுவும் வந்து கணித வாக்கியங்கள் தான். எது நிகரி என்பதை வந்து இன்னும் மேற்கொண்டு தெரிஞ்சுக்குவோமே. முதல் உதாரணம் பாருங்கள், y கூட்டல் 2 சமம் 8. அப்போ இதில் நிகரி என்பது வந்து எது? y, சரிங்களா? அடுத்தது 9 கழித்தல் வட்டம் இருக்கு, சமம் 6. அப்போ இதோட நிகழ்ச்சி கண்டிப்பாக வந்து என்னது? வட்டம், சரிங்களா? ரொம்ப சுலபம், அடையாளம் காண்றலாம் நிகழ்ச்சிய. அடுத்தது 4 பெருக்கள் நட்சத்திரம் சமம் 24. அப்போ நிகழ்ச்சி வந்து நட்சத்திரம். அடுத்தது வந்து பிறை இருக்கு, பிறை வகுத்தல் 5 சமம் 8. அப்போ இதோட நிகரி வந்து பிறை. இப்போ நிகரியை வந்து பிரதிநிதித்து எழுதும் முறை, அதாவது ஒரு சூழல் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி வந்து நிகரியோட கணித வாக்கியத்தை நம்ம எழுதலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதற்கு வந்து நீங்கள் உங்கள் பாடநூலில் பக்கம் 60 66 வரைக்கும் நிறைய உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கள், வகுத்தல். ஏன்னா இன்று நீங்கள் இன்று வந்து நம்மளோட பாடமே வந்து நிகரியை வந்து அடையாளம் காண தெரியணும். பிறகு வந்து சூழலை பயன்படுத்தி கூட்டல் நிகரி, கழித்தல் நிகரி, பெருக்கல் நிகரி, வகுத்தல் நிகரியை நீங்கள் எழுதணும். சரி, இப்போ முதல் உதாரணம் வந்து சேர்த்தல் நிகரி, அதாவது கூட்டல் நிகரி, சரிங்களா? முதல் வந்து ஒரு சூழல் படிக்கும்போதே உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடித்து வைத்து விட வேண்டும். என்ன கண்டுபிடிக்கணும்னா, அது கூட்டல் நிகரியா, கூட்டல் சூழலா, கழித்தல் சூழலா, பெருக்கல் சூழலா, அல்லது வகுத்தல் சூழலா. நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கணக்கு வாக்கியம் எழுதுவதற்கு ரொம்ப சுலபமாயிரும். இப்போ முதல்ல பாருங்கள், சேர்த்தல் நிகரி. இங்கே நிவேதன் 3 கறிக்கோள் வந்து வைத்திருந்தான். அக்கால் சில கறிக்கோள் வந்து கொடுத்தாங்க. இப்பொழுது நிவேதனிடம் 8 கறிக்கோள் உள்ளன. அக்கால் எத்தனை கறிக்கோள்கள் கொடுத்திருப்பார்? ஸோ இதில் எப்படி நம்ம வந்து நிகரி கணித வாக்கியம் எழுதணும்னா, முதல் வந்து சூழலை வந்து நீங்கள் யோசிக்கணும். முதல் வந்து அவர்கிட்ட கறிக்கோள் வந்து 3 தான் இருந்தது,
அதன் பிறகு மேற்கொண்டு அக்கா வேற கொடுக்குறாங்க. அப்போ மேற்கொண்டு கொடுக்குறாங்கன்னா அந்த கூடுதல் நடக்குது. அப்போ எண்ணிக்கை கூடுதா இல்லையா? அப்போ அது வந்து என்ன சூழல் அது? சேர்த்தல் சூழல் அது, அதாவது கூட்டல் கணக்கோட சூழல் அது. அப்போ கண்டிப்பாக உங்களுடைய கணித வாக்கியம் வந்து நீங்கள் சேர்த்தல் நிகரியை வச்சு தான் நீங்கள் எழுதணும் கணித வாக்கியத்தை, சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து எங்கே நிகரி அமைந்திருக்குன்னு நம்ம வந்து இப்போ முடிவு பண்ணணும். ஸோ முதல்ல நிமிதங்கிட்ட இருந்தது 3 கறிக்கோள்கள். பிறகு அக்கா வந்து சிறிது கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, அப்போ அதுதான் நிகரி, ஏன்னா எண்ணிக்கையை கொடுக்கல. பிறகு இப்போ அவர்கிட்ட இருக்கிறது மொத்தம் 2. ஸோ இந்த கணக்கு வாக்கியத்தை அழகாக நீங்கள் எழுதலாம். அதாவது என்ன சேர்த்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 3 அக்கா கொடுத்ததும் சேர்த்தால் தான் 8 கிடைக்கும். அப்போ 3 கூட்டல் குட்டியில் போட்டுட்டு இங்கே உங்களுக்கு வந்து நிகரி. ஸோ எண்ணிக்கை தெரியலனா அங்கே நிகரியாக நீங்கள் வந்து என்ன வேணாலும் நீங்கள் குறியீடு, எந்த குறியீடு வேணாலும் பயன்படுத்தலாம். பிறகு சமம் 8 தான் கணித வாக்கியம் எழுதணும். அடுத்த கணித வாக்கியம் வந்து கழித்தலோட பார்ப்போமே. என்னிடம் 10 பொம்மை இருந்தன, அதில் தம்பிக்கு சிலவற்றை கொடுத்தேன். என்னிடம் இன்னும் 3 பொம்மைகள் உள்ளன. நல்லா பாருங்க, அவர்கிட்ட 10 பொம்மை இருந்துச்சு, தம்பிக்கிட்ட சிலது கொடுத்தாரு, பிறகு அவர்கிட்ட வந்து 3 தான் இருக்கு. இப்போ அந்த சூழல் அங்கே என்ன ஏற்பட்டிருக்கு? அவர் வச்சிருந்த பொம்மையிலிருந்து சிலது வந்து கொடுக்குறாரு, மற்றவங்ககிட்ட கொடுக்குறாரு. அப்போ அங்கே எண்ணிக்கை குறையுது அவருக்கு. அப்போ கண்டிப்பாக அது வந்து என்ன கணித வாக்கியம், அதாவது என்ன சூழல் அது? கழித்தல் சூழல் அது. அப்போ நீங்கள் கழித்தல் கணித வாக்கியத்தை தான் நீங்கள் அங்கே எழுதணும். அதாவது கழித்தல் நிகரி அப்படி எழுதும்போது, ஸோ மொத்தம் அவர்கிட்ட எத்தனை இருந்தது? 10. பிறகு தம்பிக்கிட்ட சிலது கொடுக்குறாருன்னா கழித்தல் தானே. அப்போ அது வந்து எத்தனை கொடுத்தாருன்னு நமக்கு தெரியாது, அதுதான் வந்து நிகரியாக நீங்கள் எந்த குறியீடு வேணாலும் நீங்கள் எழுதலாம். சமக்குறி 3. ஸோ இங்கே நீங்கள் எழுதும்போது கூட நீங்கள் வேறு ஏதாவது குறியீடு கூட பயன்படுத்தலாம். 10 கழித்தல், ஸோ தம்பிக்கிட்ட கொடுத்தது என்னதுன்னு நமக்கு தெரியல, ஏன் கூட போடலாம். குறியீடு வந்து எது வேணாலும் பயன்படுத்தலாம், எழுத்தாக பயன்படுத்தலாம், வடிவங்களாக பயன்படுத்தலாம். பிறகு 3, சரிங்களா? இன்றைக்கான பாடமே இப்படி நீங்கள் ஒரு கணித வாக்கியத்தை, நிகரி கணித வாக்கியத்தை எழுதுறது தான். ஆனால் நீங்கள் முடிவு பண்ணணும், சூழலை வச்சு தான் முடிவு பண்ணணும், அது கூட்டலா கழித்தலா பெருக்கலா வகுத்தலா. இப்போ பெருக்களோட பார்ப்போமே. பெருக்கள் வந்து சூழல் கொடுத்துருக்காங்க பாருங்க. குணாவின் வீட்டில் 4 படி உள்ளன, ஒவ்வொரு படியிலும் 4 அளவிலான விளக்குகளை அடுக்கினார், மொத்தம் 28 விளக்கு அடுக்கப்பட்டன. இப்போ இதில் நீங்கள் இது மொத்தம் பார்த்தோன்னே இது கூட்டல் தானே டீச்சர், ஏன் பெருக்கள்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கே வந்து என்ன வார்த்தைகள் இங்கே கொடுத்துருக்காங்க? 4 படி. 4 படினா வந்து அது குழு சேர்ந்தது. ஸோ 4 குழு, ஒரு குழுவில் எத்தனை சரிசமமாக அடிக்கிருக்காங்க, ஒவ்வொரு குழுவும் சரிசமமாக அடிக்கிருக்காங்க, அந்தமாரி குழு சம்மந்தப்பட்டது வருது. ஸோ குழு சம்மந்தப்பட்டது வந்தால் கண்டிப்பாக வந்து அது வந்து ஒன்று பெருக்கல் நிகழ் பெருக்கல் வாக்கியமாக இருக்கலாம், அல்லது வகுத்தல் வாக்கியமாக இருக்கலாம். அப்போ இங்கே வந்து பெருக்கல் வாக்கியம்தான். என்ன காரணம்னா வந்து அந்த எண்ணிக்கை பாருங்க, மொத்தம்னு சொல்கிறாங்க, சரிங்களா? பெருக்களோட இன்னொரு அர்த்தமே வந்து மொத்தம்தான், சரிங்களா? அப்போ இது வந்து பெருக்கல் கணித வாக்கியம். ஏன்னா அந்த படிகள், அந்த விளக்குகளோட எண்ணிக்கை வந்து நீங்கள் கூட்டிக்கிட்டே போனால் தான் 28 கிடைக்கும். அப்போ எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே போகுது, ஒரே மாதிரியான எண்ணிக்கை வந்து சேர்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ பெருக்களோட இன்னொரு அர்த்தமே வந்து ஒரே எண்ணிக்கை வந்து சேர்த்து கொண்டே போகிறது வந்து பெருக்கள்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு, பெருக்களோட கணித வாக்கியம் நீங்கள் எழுதும்போது, சரிங்களா? இப்போ எப்படி நிகழ் கணித வாக்கியத்தை எழுதுறது? ஸோ எத்தனை படிகள்? 4 படிகளில். பிறகு ஒரு படியில் வந்து எத்தனைன்னு தெரியல, ஏன்னா இங்கே சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு படியிலும் வந்து சம அளவினால தான் அடுக்கினாங்க, நான் எத்தனைன்னு சொல்லலை. அப்போ அதுதான் நிகழ். ஸோ சமக்குறி 28. ஸோ இந்த மாதிரி வந்து கணித வாக்கியம், நிகரி கணித வாக்கியத்தை நம்ம பெருக்களோட கணித வாக்கியத்தை இப்படி தான் எழுதணும். அடுத்தது வகுத்தல் நிகரி. இப்போ வாக்கியத்தை வாசிப்போம்.
ஆதவனிடம் 48 பந்து இருந்தன. அவற்றை சில கூடைகளில் சம அளவில் வைத்தான். ஒரு கூடையில் 6 பந்து இருந்தன. ஸோ இதில் முத வந்து நீங்கள் இது என்ன வாக்கியம்னு பார்க்கணும், என்ன சூழல்னு பார்க்கணும். இது வகுத்தலோட சூழல். காரணமே வந்து சம அளவில். ஸோ மொத்த எண்ணிக்கையை மொத்தம்னு சொல்லிட்டாங்க, மொத்தம் இங்கே இருக்குது. அதை சம அளவாக பிரிக்கிறாங்கன்னா அது வந்து வகுத்தல் கணித வாக்கியம். அப்போ இதில் வந்து 48, ஏன்னா வகுத்தல் தலைப்பில் நீங்கள் படிக்கும்போதே வந்து முதல் எண்ணிக்கை வந்து மொத்தத்திலிருந்து தான் வகுத்தல் வந்து பிரிப்பாங்க சரி சமமாக. அப்போ 48 பிறகு வகுத்தல் எத்தனை எத்தனை, அதாவது இங்கே சொல்லிட்டாங்க பாருங்கள், எத்தனை குழுவாக பிரித்தாங்கன்னு தெரியல, எத்தனை கூடையில் அவர் போட்டாருன்னு தெரியல. அவற்றை சில கூடைகளில் சம அளவில் வைத்தான் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சில கூடைகள் தான், அப்போ நிகரியே வந்து சில கூடைகள். அப்போ நிகரி எழுதியாச்சு, பிறகு சமம், ஒரு கூடையில் 6. ஸோ பிரிக்கும்போது ஒரு கூடையில் வந்து அவருக்கு 6 கிடைச்சிது, 6. ஸோ இந்தமாரி வந்து கணித வாக்கியத்தை நீங்கள் எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முத சூழலை படித்து அது கூட்டலா கழித்தலா பெருக்கலா வகுத்தலான்னு முத முடிவு பண்ணுங்கள். பிறகு நீங்கள் நிகரி கணித வாக்கியத்தை சுலபமாக எழுதிடலாம் சரிங்களா. ஸோ வகுத்தல் நிகரிக்கு வந்து முக்கியமே வந்து மொத்தம், மொத்தத்திலிருந்து எத்தனை பிரித்தாங்கன்னு தெரியல, அதனால தான் நிகரியாக மாறுது. ஸோ 48 வகுத்தல், ஸோ எண்ணிக்கை கொடுக்கப்பட்ட நிகரி, சமம், 6 சரிங்களா மாணவர்களே. அடுத்து உங்களுக்கு வந்து சில பயிற்சிகள்லாம் வழங்கியிருக்கேன், அந்த பயிற்சிகளை சரியாக செய்ய முயற்சி பண்ணுங்கள். நன்றி மாணவர்களே.